இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபைபர்ஸ் இன் ஸ்க்லீரன்கைமா, இன் பெர்மனன்ட் டிஷ்யூஸ், இன் டிஷ்யூஸ் அண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ ஃபைபர்ஸ் வந்து ஒன் டைப் ஆஃப் ஸ்க்லீரன்கைமா செல் தான். ஆனால் இது வந்து அந்த மாதிரி செல் மாதிரி இருக்காது, ஒரு பாயிண்டட் எண்ட்ஸ் இருக்கும். சரி, இதுதான் ஃபைபர்ஸ்னா இதோட எண்டு வந்து பாயிண்டடாக இருக்கும், இங்கே கீழேயும் மேலேயும். ஸோ அதனால் இது பாயிண்டட் டிப்ஸ் இருக்கிற ஒரு எலாங்கேட்டடான செல் தான் ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபரும் ஸ்க்ளீரன்கைமா ஸ்க்ளீரைட்ஸ் மாதிரி டெட் செல் தான். ஏன்னா இதோட செகண்டரி வாலும் லிக்னினால், அதாவது லிக்னினால டெபாசிட் ஆயிருக்கு. அதனால இதுக்குள்ளே இருக்கிற லியூமனும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபைபர். ஸோ நேரோவாக இருக்குது, பெருசாக இருக்கா, லாங்காக இருக்கா, அப்புறமா உள்ளே இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற அந்த லியூமன் கேப் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது ஸ்க்ளீரைட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இவங்க கிட்ட வந்து சிம்பிள் பிட்ச் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் பிரான்ச்சிட் பிட்ச் ரெண்டுத்தையுமே பார்த்தோம் ஸ்க்ளீரன்கைமால. ஆனால் இங்கே நாம் சிம்பிள் பிட்ச் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் பிளான்ட்டுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லை, எப்போ அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டை ப்ரொடெக்டும் செய்யுது. ஸ்ட்ராங் விண்ட்ஸ் வரும்போது, இப்போ புயல் அது அந்த மாதிரியெல்லாம் வரும்போது பிளான்ட்டை வந்து விழாமல் காப்பாற்றுறதுக்காகவும், மெக்கானிக்கல் ஷாக் எதுவும் அதுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஃபைபர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பிளான்ட்டுக்கு. ஸோ அதனால் இதுக்கு இதை வந்து சப்போர்ட்டிங் டிஷ்யூன்னு சொல்லலாம். இந்த ஃபைபர்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், சப்போர்ட்டிங் டிஷ்யூன்னு சொல்லலாம். ஸோ சப்போர்ட் கொடுக்குது. ஸோ கிரேட் கமர்ஷியல் வேல்யூவும் இந்த ஃபைபர்ஸில் இருக்குது. ஸோ மெயினாக வந்து காட்டேஜ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த ஃபைபர்ஸ் மூலமாக ரொம்ப, இப்போ டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காட்டன் ஃபைபர்ஸ். ஸோ காட்டன் ஒரு ஃபைபர் தான். அதே மாதிரி நம்ம இப்போ நிறைய இது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் சிலதில் வந்து ஃபைபர் மேடம் அண்ட் ஈவன் பெட்ஸ், பெட்ஸ்குள்ளே போடுற அந்த காயர் அதுவும் ஃபைபராக தான் இருக்குது. ஓகே, பெட்ஸு இந்த சோஃபாஸில் போடுற அந்த காயர் எல்லாமே வந்து ஃபைபர் கண்டென்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைபர்ஸ் ஆர் த லாங்கஸ்ட் பிளான் செல். ஸோ ஒன் மார்க்கில் கேட்கலாம், லாங்கஸ்ட் பிளான் செல் எது? ஃபைபர்ஸ். ஸோ லாங்கஸ்ட் ஃபைபர்ஸ் எங்கே எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா பொமீரியா, பொஹிமீரியான்னு படிங்க. இது ராமி ஃபைபர், 55 சென்டிமீட்டர் லாங். ஒன் மார்க்கில் கேட்கலாம், பொமீரியா ராமி ஃபைபர் 55 சென்டிமீட்டர் லாங். ஸோ லாங்கஸ்ட் ஃபைபர் வந்து பிளான் செல்லில் வந்து இருக்கிறது வந்து ஃபைபர் தான். ஃபைபர் தான் லாங்கஸ்ட் பிளான் செல்லு. ஸோ லாங்கஸ்ட் ஃபைபர்னு கேட்டாங்கன்னா பொஹிமீரியா ராமி ஃபைபர். அதோட லென்த் எவ்வளோன்னா 55 சென்டிமீட்டர் லாங். ஸோ நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ் ஆர் ஆஃப் 5 டைப்ஸ். ஸோ 5 டைப்ஸாக இருக்குது ஃபைபர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து உட் ஃபைபர்ஸ் ஆர் ஜைலரி ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ் வந்து செகண்டரி ஜைலத்தோட அசோசியேட் ஆகியிருந்ததுன்னா அது வந்து உட் ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ் வித் செகண்டரி ஜைலம் அப்படின்னு எழுதுனா கூட போதும், அது வந்து உட் ஃபைபர்ஸ். ஸோ ஜைலத்தோட இந்த ஃபைபர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஜைலரி ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து வாஸ்குலார் கேம்பியத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ வாஸ்குலார் கேம்பியத்து தான் அதோட அதுலேருந்து தான் டெவலப் ஆயிருக்கு இந்த ஃபைபர்ஸ். ஸோ அதை வச்சு 2 டைப்ஸாக சொல்லலாம், லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைபர் ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதுதான் அந்த உட் ஃபைபர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்ட் ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா ஜைலரி ஃபைபர்ஸ், பாயிண்டட் எண்ட் லியூமன். ஸோ இதோட இந்த பாயிண்டட் எண்ட் லியூமன் இருக்குது. ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து ஃப்ளோயத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ளோயத்தோட, அதாவது இந்த பாஸ்டனாவே ஃப்ளோயம் அர்த்தம். ஸோ ஃப்ளோயத்தோட அசோசியேட் ஆயிருக்கிற ஃபைபர்ஸை பாஸ்ட் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஜைலரி ஃபைபர்ஸ். ஸோ நேச்சுரல் பாஸ்ட் ஃபைபர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் செல்லுலோசிக்காக இருக்காங்க. ஸோ தே ஆர், அதாவது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் செல்லுலோசிக், அந்த செல்லுலோஸில் இருந்து அமிடப்பான மாதிரியும் இருக்காங்க. ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து ஃப்ளோயத்தில் இருந்து இல்லை அவுட் பாத்ல இருந்து, அதாவது அவுட் பாத் பாத் மரப்பட்டை ஃப்ளோயத்தில் இருந்தோ இல்லை பட்டையில் இருந்தோ டெவலப் ஆகிறதுனால ஜூட், கெனாஃப், ஃப்ளாக்ஸ், அதாவது ஹெம்ப் பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜூட் அதெல்லாம் தெரியும், ஜூட் பேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து பாஸ்ட் ஃபைபர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், ஏன்னா இது வந்து ஃப்ளோயத்துக்கு வெளியில் இருக்குது.
ஸோ ஃபைபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பெரிசைக்கிள் பார்க் அந்த பட்டை அதெல்லாம் சொல்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பெரிசைக்கிள் ஃபைபர்ஸ்னு சொல்லலாம். பெரிசைக்கிள் ஃபைபர்ஸை ஃப்ளோயம் ஃபைபர்ஸ்னு சொல்லலாம். சர்ஃபீஸ் ஃபைபர்ஸ், ஸோ சர்ஃபீஸ் ஃபைபர்ஸ்னால் பிளான்ட்டோட ஆர்கன்ஸோட சர்ஃபீஸ்லேருந்து டெவலப் ஆகிற ஃபைபர்ஸை தான் நம்ம சர்ஃபீஸ் ஃபைபர்ஸ்ன்னு சொல்வோம். காட்டன், சில்க் காட்டன் இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுதான் காட்டன் அண்ட் சில்க் காட்டன் இதுதான் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். அப்புறம் இது வந்து டெஸ்டா ஆஃப் சீட்ஸ், ஸோ சீட்ஸோட டெஸ்டா அந்த அவுட்டர் சீட் கோட்டில் ரெண்டு வகையாக அப்புறம் டெஸ்டா அண்ட் டெக்மன். ஸோ அந்த கோட்லேருந்து அந்த டெஸ்டாலேருந்து டெவலப் ஆகிற அந்த ஃபைபர்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். ஏன்னா சி பிளான்ட்டோட ஆர்கன் சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ சீடும் பிளான்ட்டோட ஆர்கன் தானே, அதோட சீட் கோட்டில் இருக்கிற டெஸ்டாலேருந்து டெவலப் ஆகுது, அதனால இது வந்து சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட்டு மீசோகார்ப் ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து மீசோகார்ப் அதாவது ட்ரூப் ஆஃப் கோகோனட், இப்போ வந்து கோகோனட் வந்து ட்ரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம சாப்பிட்ற பகுதி இருக்கு இல்லையா அந்த தேங்காய்ன்னு சொல்லி சாப்பிட்றோம், அது வந்து எண்டோஸ்பர்ம். ஓகேவா, ஸோ அது வந்து எண்டோஸ்பர்ம். இந்த ஓடு தான் நம்ம சீடுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த சீடு அந்த ஓடை தான் எண்டோகார்ப்புன்னு சொல்கிறோம். இந்த வெளியில் இருக்கிறது வந்து எபிகார்ப், இந்த நடுவில் நாறு நாராக இருக்கு இல்லையா அந்த இது ஃபைப்ரஸாக இருக்கு இல்லையா அது மீசோகார்ப். ஸோ இங்கே மீசோகார்ப் ஃபைபர்ஸ், ஃபைபர்ஸ் வந்து மீசோகார்ப் ஆஃப் த ட்ரூப், ட்ரூப் அந்த ட்ரூப்ன்றது வந்து ஒரு ஒரு வகையான ஃப்ரூட் டைப், அதாவது ஃப்ளஷி ஃப்ரூட்ஸோட டைப் ட்ரூப்பு. அதில் பார்த்தீங்கன்னா எண்டோகார்ப் வந்து ஹார்டாக இருக்கும், மீசோகார்ப் வந்து ஒன்று ஃப்ளஷியாக இருக்கும். ஃப்ளஷியாக இருந்ததுனால் மேங்கோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனால் இங்கே ஃபைப்ரஸாக இருக்கிறதுனால நம்ம எது எக்ஸாம்பிள் சொல்லலாம், கோகோனட் சொல்லலாம். நெக்ஸ்ட் லீஃபி ஃபைபர்ஸ், ஸோ இதுதான் அந்த லீஃபி ஃபைபர்ஸ்க்கான எக்ஸாம்பிள், லீஃப் ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து லீஃப்ல இருந்து வந்ததுன்னா அது வந்து லீஃபி ஃபைபர்ஸ். எக்ஸாம்பிள் மியூசா வாழை இலை, அகேவ் தண்ணீர் விட்டான்னு சொல்லுவாங்க, செனிசிவீனியா. ஸோ இது வந்து அகேவ் பிளான்ட்டோட லீஃபை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், அகேவ். ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னது லீஃப் ஃபைபர்ஸ், அந்த லீஃப்ல இருந்து எடுக்கிற ஃபைபர்ஸை தான் லீஃப் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ எக்கனாமிக்கலாக ஃபைபர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்படி குரூப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், ஸோ இந்த ஃபைபர்ஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், நெட்டிங் அண்ட் காட்ரேஜ். ஸோ அந்த டெக்ஸ்டைல்ஸில் வந்து ஃபேப்ரிக்ஸ் தான் துணி, அப்புறமா நெட்டிங் வெரைட்டிஸ் அந்த நூல் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா காட்டன், சாஃப்ட் ஃபைபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ், ஜூட் அண்ட் ராமி. ஹார்ட் ஃபைபர்ஸ் வந்து சிசில், கோகோனட், பைனாப்பிள், அபாக்கா எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் அதுக்குள்ளே வந்துடும், இந்த மூணு வெரைட்டிஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரஷ் ஃபைபர், ஸோ ப்ரஷ்னா அந்த ஃபைபர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதில் யூஸ் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ரஷஸ் அண்ட் ப்ரூம்ஸ். ஸோ ப்ரஷ்ஷுக்கும் ப்ளஸ் ப்ரூம்ஸ் என்ன தொடப்போம் அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரஃப் வீவிங் ஃபைபர்ஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கெட்ஸ், சேர், மேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த ஃபைபரை யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர் மேக்கிங் ஃபைபர்ஸ், ஸோ வுட் ஃபைபர்ஸை தான் பேப்பர் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்லிங் ஃபைபர்ஸ், அதாவது ஸ்டஃப், இப்போ வந்து ஒரு குஷன் சோஃபாக்குள்ள ஸ்டஃப் இது பண்ணாத நம்மளுக்கு வந்து அந்த குஷன் டைப் அதாவது சாஃப்டாக கிடைக்கணும் இல்லையா மேலே உட்காரும்போது. ஸோ ஃபைபர்ஸ் வந்து ஸ்டஃபிங் குஷன்ஸ், மேட்ரஸஸ், அதாவது மேட்ரஸ் தான் பெட்டு, பில்லோஸ், ஃபர்னிச்சர் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாம்பாக்ஸ்ன்றது வந்து இலவம் பஞ்சு, சில்க் காட்டன் அதுவும் ஒன் டைப் ஆஃப் காட்டன் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.